ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க. இதில் திருப்பதி தர்ஷன் இல்லைனா திருமலா திருப்பதினு நீங்கள் சர்ச் பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருமலா திருப்பதிங்கிற தேவஸ்தானத்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ நியூ யூசர் இருக்குது, நியூ யூசர் சைன் அப்னு இருக்குது பாருங்கள் லாகின் பக்கத்தில், அது கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இண்டிவிஜுவலாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் கிளிக் டு ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது, அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும், லாஸ்ட் நேம் ஆப்ஷனல் தான். மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலாக ஃபீமேலானு கிளிக் பண்ணிக்காங்க. இதில் அட்ரஸ் லைன் 1, 2 இருக்குது, நீங்கள் ரெண்டு அட்ரஸ் கொடுத்ததில் ஒரே அட்ரஸ் தான். இதில் லென்த்தாக இருக்கிறவங்க ரெண்டு அட்ரஸ்லேயும் நீங்கள் பாதி பாதி கொடுத்துக்கலாம். கீழே சிட்டி செலக்ட் பண்ணிக்காங்க. கண்ட்ரி மேக்ஸிமம் இந்தியா தான், இந்தியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது உங்களுக்கான பின்கோடு ஒன்று இருக்கும், அதை 6 டிஜிட்டில் அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்காங்க. நீங்கள் இதில் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்காங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, வாட்டர் ஐடி, நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் அதில் எது செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கான நம்பர் கீழே ஷோ ஆகும், நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துக்காங்க. நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிருக்கேன், இப்போ ஆதார் நம்பர் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பின் நம்பர் கொடுத்தோட்டி நீங்கள் யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேமுக்கு உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்காங்க. நீங்கள் யூசர் நேம் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் நேமுக்கு கொடுத்துக்காங்க. கீழே நெக்ஸ்ட்டு கிரியேட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், நீங்கள் பாஸ்வேர்ட், கேப்சல் லெட்டர், அடுத்தது சுமால் லெட்டர், அடுத்தது நம்பரில், அடுத்தது லாஸ்ட்டாக அட்டையாஸ்னு வர ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் நீங்கள் அதையே கரெக்டாக ரீடைப் பண்ணணும். இப்போ கீழே ஒரு கேப்ஸா இருக்கும், நீங்கள் அந்த கேப்ஸாவை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. இதில் எல்லாமே கேப்சல் லெட்டர் தான் இருக்குது. நீங்கள் கேப்ஸாவை கரெக்டாக கொடுத்துட்டு கீழே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு டிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படியே ஷோ ஆகும், நீங்கள் கொடுத்தது எந்த டீட்டெயில்ஸோ அது. நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட்டு அதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அந்த ஓடிபி கரெக்டாக நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். நீ ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்ஸாவை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு வந்துருச்சு. இப்போ நமக்கான ஆக்டிவேஷன் லிங்க் வந்து நமக்கு இமெயிலில் இருக்கும், நீங்கள் இமெயிலில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இருக்கும், அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் டு ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் கிளிக் யார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் கிளிக் ஆகணும், ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே கேப்ஸாக இருக்குது, அது கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பதி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம், நாம் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் திருப்பதி டிக்கெட் புக் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க.